ஹைடா செலக்டிஸ் நான் தான் ஜேபி பேசுகிறேன். என்னடா இது வின்சோ கோல்டு ஆப்பில் வந்துட்டு நின்றுட்டு இருக்கியா, என்னடாக்கா ரீசன்னா, சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறையா பிக் யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட. ஸோ வின்சோ கோல்டு போங்க, வின்சோ கோல்டு ஆப் இறக்கி இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு விளாடுங்க, விளாண்டு நல்லா சம்பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்பிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஏன்டா அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க, நான் ஃப்ரூ போட தான் போடுறேன் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கட்டர் இருக்கு இல்லையா, மேலே ஃபஸ்ட்டு ரெண்டு கட்டர் இருக்கு இல்லையா, நான் அதை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பெருசாக வச்சுருக்கேன். ஸோ 48 மெம்பர்ஸ் ஓகேவா, ஸோ 48 மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரு இதில் வச்சுருக்காங்க ஓகேவா. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, உள்ளே எத்தனை ஸ்லாட் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மொத்தம் 30 பேர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்காகவே இருக்குது. ஸோ யாரும் தயவு செஞ்சு இன்சோ கோல்டா அட கரும் முடிச்சது வாயில் வரமாட்டேங்குது, ஸோ விட்டு தெலுங்க. ஸோ வின்சோ கோல்ட் ஆப் யாருமே டவுன்லோட் பண்ணாதீங்க. என்னடா வந்துட்டு நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதையும் நம்பி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இவ்வளோ இது நீங்கள் சொல்கிறீங்க, பிக் யூடியூபர்ஸ்லாம் பெரிய தமிழ் யூடியூபர்ஸ்லாம் சொல்கிறீங்க, வின்சோ கோல்ட் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி மணி வந்துட்டு நல்லா அதிகமாக சம்பாதிங்க அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணி அதை வீடியோ வந்துட்டு லைவ்லேயே பண்ணலாம் இல்லையா, எதுக்கு அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க தேவையில்லாத. ஸோ இதில் பார்த்துக்கோங்க, மொத்தம் 30 பேர் தான், அதில் 48 பேர் போயிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பேன் ஓகேவா, எஸ்ஆர்ஆர் மசாலிட்டு ப்ளே பண்ணியிருப்பேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 ஹேக்கர் இந்த மேட்சில் வந்துட்டு என்ட்ரி ஆகியிருக்காங்க ஓகேவா. ஸோ மொத்தமாக 13 ஹேக்கர். ஸோ 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை கில்லு, ஒரு 15 பேர் கூட இல்லை. நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 கில் அடிச்சிட்டேன். ஸோ எப்போ 2 கில் அடிச்சுனா அதுவும் பார்த்திங்கன்னா என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் தான் ஓகேவா, என் அண்ணா தான் சொல்லலாம். ஸோ என்னோட ஒரு ஏஜ் அதிகம். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா நான் ரூம் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து டக்குன்னு உள்ளே வந்தான். ஸோ கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஸ்லாட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தான் ஓகேவா. சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம சொல்கிற பிளேஸுக்கு அவன் வந்துட்டான் ஓகேவா. ஸோ நம்ம சொல்கிற பிளேஸுக்கு வந்துட்டான் டக்குன்னு தெரியாதனமா. வின்சோ கோல்டுக்கு பைத்தியக்காரனுங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ இதையுமே வந்துட்டு ஹேக்கர் விட்டு அடிக்கிறமே நமக்கு எதுக்கு இந்த பொழப்பு. ஸோ எவனே வந்துட்டு போகிறான் அப்படின்ட்டு விட்டான் போல. சரி நம்மளும் வந்துட்டு நம்ம இன்வைட் நிறைய பேர்த்த பண்ணோன்ட்டு ஒரு 2-3 பேர்த்த வந்துட்டு இன்வைட் பண்ணி விட்டேன், அதெல்லாம் கிக் அவுட் பண்ணி விட்டான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேக்கர் கும்பல்னே சொல்லலாம், 13 பேர் ஹேக்கராக இருந்தாங்கங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 கில் அடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு, நீ இந்த இடத்துல இறங்கி கூட நான் உன்னை அடிச்சிடறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இப்போ கூட பாருங்கள் ஹெட்ஷாட்னு மட்டும்தான் வரும் ஓகேவா. ஸோ இப்போ கூட பாருங்கள் ஹெட்ஷாட்னு மட்டும்தான் வரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரூஃபாகவே போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் இல்லை ஹெட்ஷாட்டில் சாரி. ஸோ இது வந்து பாடி ஷாட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹேக்கர் மேக்ஸிமம் ஒரு 5 கில்லுக்கு மேலே அடிச்சிட்டாங்கன்னா ரீஃபண்ட் ஆகுங்க, அவங்களோட காசு வந்துட்டு மைனஸில் போயிடும். ஸோ நான் வந்துட்டு நிறையா மேட்ச் ஆடிருக்கேன் ஓகேவா. ஸோ 2 கில் ஃபஸ்ட்டு கில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலன்னா அது இந்த ஜிப்யார்ட். ஸோ முதல்ல இருந்தோம் இல்லையா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பாலத்து பேக் சைடில் வந்துட்டு இறங்கிக்கோட அப்படின்னு சொல்லி அவனை கில் எடுத்துகிட்டேன். அவனோட டீம் மட்டும் இங்கே தான் ஓடிட்டு இருந்தான். ஸோ அவனையும் போயிட்டு தமிழ் பிளேயர் தான் பழந்துட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட் ஹேக்கர் வந்துட்டு கில் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். ஸோ ஹேக்கர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்துட்டு வின்சோ கோல்டு ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வந்துட்டு காசு கட்டி போகாதீங்க. ஸோ 50 ரூபா வந்துட்டு ஆசைப்பட்டு ஒரு கில்லுக்கு 40 ரூபா தராங்க. ஸோ நம்ம 48 பேரே வந்துட்டு மேட்ச்சில் இருக்காங்க, ஒரு 5 கில்லு அடிக்க மாட்டோமா அப்படின்ட்டு நிறைய பேர் உள்ளே வந்துட்டு என்ட்ரி குடிப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் பண்ணவே பண்ணாதீங்க. நான் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு மேலே இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய காசு போயிடுச்சு, யார் அப்போ மூட்டு சொத்து போகிறது அப்படின்ட்டு தான். சரி நம்ம பசங்களாவது வந்துட்டு கொஞ்சம் திருந்துவாங்க. ஸோ இந்த மேலே வந்துட்டு வின்சோ கோல்டில் போயிட்டு மணியை ஆட்காஸ்ட் பண்ணி நம்மளது வந்துட்டு இது மாதிரி போகிறது தடுப்பாங்க இல்லையா, கொஞ்சமாவது அவங்க வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கே நடந்திருக்கு, நம்மளும் பண்ணோம்னா நம்மளது ஐடியா அக்கௌண்ட் வந்துட்டு போயிடும். ஸோ அது இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஸோ ஹேக்கு இருக்குது இல்லையா. ஸோ ஹேக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம ஸ்பெக்கில் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து வச்சப்போ ஸ்பெக்கில் வந்துட்டு ஒருத்தனுங்க இன்வைட் பண்ணி விட்டு ரூம் ஐடி பாஸ்வேர்டு சொல்லி ஸ்பெக்கில் இருந்தவங்க. ஸோ அதை வந்துட்டு நான் பார்த்து பார்த்து அவன் வந்துட்டு எனக்கு சொல்லிகிட்டு இருந்தான். நான் போயிட்டு அப்போ அடிச்ச வைப்பேன், என்னை பார்த்துட்டானுங்க. ஸோ இவன் வந்துட்டு ஆளை தேடி தேடி அடிச்சிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு கொஞ்சம் பேன் பண்ணிட்டு என்னோடய ஐடியவே ஃபஸ்ட்டு வின்சோ கோல்டு ஐடியை பேன் பண்ணாங்க. ஸோ அதிலேருந்து ஒரு 200 ரூபீஸ் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஐடி வந்துட்டு விட்டுட்டாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்த ஹேக்கர். ஸோ அந்த 4 கில் அடிச்சிருக்கான் இல்லையா, ஸோ அவன் ஒரு ஹேக்கர் ஓகேவா. ஸோ இவன் வந்துட்டு ஹேக்கரு, ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹெட்ஷாட் ஹேக்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவான்னு எனக்கு ஒரு திங்கிங். ஏன்னா 5 கில்லு 6 கில்லுக்கு மேலே அடிச்சிட்டா இவனோட அமௌண்ட் வந்துட்டு
எப்படி சொல்கிறதுனா எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிடுவாங்க உண்மையாலுமே. ஸோ ஏன்னா ஹெட்ஷாட் ஹேக்கர் வந்துட்டு ஹெட்ஷாட்டை அடித்து தள்ளிட்டு இருந்தான், இவனை பார்த்துட்டு தான் இருந்தேன். இவன் வந்துட்டு ஹேக்கர் கிடையாது, இவன் ஒரு பிளேயர் தான் ஓகேவா. என்னை அடிச்சவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளேயர் ஸ்குவாட் தான், ஓரளவுக்கு ஆர்டர் ஸ்குவாட் தான் ஓகேவா. ஸோ தயவு செஞ்சு யாரும் விண்ட்ஸோ வேர்ல்டு ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி காசு கட்டி உங்களோட காசு வந்துட்டு வேஸ்ட்டாக போகிறதுக்கு நீங்களே வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு பாதையாக அமைச்சு விடுவாங்க இல்லையா. ஸோ 50 ரூபா கட்டினா 40 ரூபா தராங்க ஒரு கில்லுக்கு. ஸோ 2 கில் அடிச்சோம்னா கூட 80 ரூபா வந்துடுவோம் மக்களே அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் இன்ஸ்டால் பண்ண வேணாம். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு வார்னிங்னு சொல்லலாம், வார்னிங் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாத இருக்கீங்க, ஒரு 5 பேர் விண்ட்ஸோ கோல்டு ஆப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்களே. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை மட்டும் ஆலில் போட்டுச்சுக்கோங்க ஓகேவா. இந்த டிஜி புஜாரி, ஸோ நம்ம டீம் தான் ஓகேவா, ஹேக்கர் தான். ஸோ அவன் பக்கம் மொதல் அடிச்சுட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் நான் போயிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ எதுக்கு போனேன்னா, ஸோ ஹேக்கர் இருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆண்டனா யூஸ் பண்ணாதே இருக்க மாட்டான். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ அவன் பக்கத்தில் போனோம்னா கரெக்டாக நம்மளாவது கில் எடுப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 88 ரூபா வந்துச்சு ஓகேவா. ஸோ 88 ரூபா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேக்கர் வந்துட்டு அதிகமாக ஒரு கில் அடிச்சிருக்கான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 8 ரூபா ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஃபண்ட்லாம் கொடுக்குறாங்க ப்ரோ. நான் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. என்னோட இது என்னன்னா தயவு செஞ்சு யாரும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இந்த திருட்டு நான் எதுக்கு ஹீல் பண்ணுறானே தெரியல. 4 கில் அடிச்சு வந்துட்டு 180 ரூபா வந்துட்டு 160 ரூபா நினைக்கிறேன். ஸோ 160 ரூபா எடுத்துருவாப்பில்லாம் நினைக்கிறேன். ஏன்னா 4 கில்லுக்கு மேலே அடித்தா உங்களுக்கு அமௌண்ட் கண்டிப்பாக வராது. இது நூபு தான், திருட்டு நான் நூபு தான் ஓகேவா. நூபு தான் பாம்போட்டே கொண்டுட்டான் ஓகே காஸ். யாரும் தயவு செஞ்சு விண்ட்ஸோகோல இன்ஸ்டால் பண்ணி யாராவது வந்துட்டு உங்களை வந்துட்டு வற்புறுத்தி சொன்னாலுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க ஓகே காஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் அது லைக் நல்லா போட்டுக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே காஸ். எல்லாமே